என்னப்பா சொல்ற, இது போய் 1000 ரூபாயா? ஆமாம்ப்பா, ஆமா உண்மைதான். இன்னைக்கு நான் வந்து காய் வந்து சென்னையில் வாங்கிட்டு வந்தேன் கடையில். அந்த காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வாங்கின காய் ப்ளஸ் பழம் வந்து ஒரு 3 பழம் தான் வாங்கியிருக்கேன். இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற காய் தான் மொத்தம் பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னா 1000 ரூபாய் வந்துருக்கு. இது மட்டும் பார்த்துக்கோங்க. சென்னையில் என்ன விலைவாசி விற்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சம்பளம் உளமாவான்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த செலவு வந்து இருக்கு. இங்கே இதுதான் இந்த காய் வாங்கினதோட பில்லு 1000 ரூபாய். நீங்களே இதோட விலைய வந்து பார்த்துக்கோங்க. 1000 ரூபாய் நம்பவே முடியல. இவ்வளோதான் மொத்தமே நான் வாங்கினது. என்னென்ன எவ்வளோ விலைன்னு பார்ப்போம். இந்த 2 பீக்கங்காய்தான். இது வந்து 1 கிலோவும் 50 கிராமும் இருக்கு. இந்த பீக்கங்காயோட விலை வந்து 42 ரூபாய் போட்டிருக்காங்க. சாம்பார் வெங்காயம் கிலோ வந்து 60 ரூபாய். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாம்பார் வெங்காயம் 645 கிராம் இருக்கு, 38 ரூபாய் 70 பைசா. பெரிய வெங்காயம் வந்து கிலோ 36 ரூபாய். உருளைக்கிழங்கும் கிலோ 36 ரூபாய். நான் பெரிய வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரே விலைன்றனால மொத்தமாக பில் போட்டாங்க. ரெண்டும் சேர்ந்து 3 கிலோ 370 கிராம் இருக்கு, 121 ரூபாய் 32 பைசா போட்டிருக்காங்க. வாழைக்காய் 3 வாங்கினேன். 1 வாழைக்காய் 8 ரூபாய், 3 வாழைக்காய் வந்து 24 ரூபாய். பச்சை மிளகா கிலோ 32 ரூபாய். இது வந்து 245 கிராம் இருக்கு, 7 ரூபாய் 84 பைசா. பழ கொட்டை வந்து 1/2 கிலோ இருக்கு, கிலோ வந்து 50 ரூபாய். நான் வாங்கினது வந்து 1/2 கிலோ 25 ரூபாய். கேரட் வந்து கிலோ 52 ரூபாய். நான் வாங்கினது வந்து 570 கிராம் இருக்கு, 29 ரூபாய் 64 பைசா. கோவக்காய் வந்து கிலோ 36 ரூபாய். நான் வாங்கினது 535 கிராம், 19 ரூபாய் 26 பைசா. வரி கத்திரிக்காய் கிலோ 32 ரூபாய். நான் வாங்கினது 515 கிராம் இருக்கு, 16 ரூபாய் 48 பைசா. சௌச்சா கிலோ 24 ரூபாய். இந்த ஒரு சௌச்சா 350 கிராம் இருக்கு, 8 ரூபாய் 40 பைசா. காலிஃப்ளவரு 1 40 ரூபாய். லெமன் வந்து கிலோ 60 ரூபாய். இது 220 கிராம் இருக்கு, 13 ரூபாய் 20 பைசா. வெண்பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் கோசு சேப்பங்கிழங்கு இந்த மூணுமே வந்து கிலோ வந்து ஒன்று ஒரு கிலோ வந்து 24 ரூபாய். நான் வந்து இது மூணும் சேர்ந்து வந்து 1 கிலோ 60 கிராம் இருக்கு வாங்கினேன். மூணும் சேர்ந்து வந்து 25 ரூபாய் 44 பைசா. பீட்ரூட்டு கிலோ 20 ரூபாய். இது வந்து 585 கிராம் இருக்கு, 11 ரூபாய் 70 பைசா. குடமுளகாய் கிலோ 40 ரூபாய். இந்த 4 குடமுளகாய் 780 கிராம் இருக்கு, 31 ரூபாய் 20 பைசா. வெண்டைக்காய் கிலோ 40 ரூபாய். இது வந்து 460 கிராம் இருக்கு, 18 ரூபாய் 40 பைசா. பீன்ஸு கிலோ 32 ரூபாய். இது 345 கிராம் இருக்கு, 11 ரூபாய் 4 பைசா. தேங்காய்லாம் இங்கெல்லாம் கிலோ கணக்கு தான், 1 கிலோ 52 ரூபாய். இந்த 3 தேங்காய் மட்டும் குட்டி குட்டி தேங்காய் தான். இது 3 சேர்ந்து வந்து 1 கிலோ 55 கிராம் இருக்கு, 54 ரூபாய் 86 பைசா. முருங்காய் கிலோ 120 ரூபாய். 2 முருங்காய் மட்டும்தான் எடுத்தேன். 2 முருங்காய் சேர்த்து 210 கிராம் இருக்கு, 25 ரூபாய் 20 பைசா 2 முருங்காய் மட்டும்.
தக்காளி கிலோ 20 ரூபாய், நாட்டு தக்காளி. இது வந்து 1 கிலோ 935 கிராம் இருக்கு, 38 ரூபாய் 70 பைசா. புதினா ஒரு கட்டு 6 ரூபாய். கொத்தமல்லியும் ஒரு கட்டு 6 ரூபாய், ரெண்டு கட்டு 12 ரூபாய். நேந்திரம் பழம் கிலோ 40 ரூபாய். இந்த 5 பழம் வந்து 1 கிலோ 60 கிராம் இருக்கு, 42 ரூபாய் 40 பைசா. ஸ்ட்ராபெரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து 100 ரூபாய். எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல, போடவும் இல்லை. கல்பனா தராச்சை வந்து கிலோ 160 ரூபாய். இது வந்து 670 கிராம் இருக்கு, 107 ரூபாய் 20 பைசா. பலாப்பழம் ஒரு டப்பா 50 ரூபாய். இங்கெல்லாம் பலாப்பழம் விலை கூட தான். ரெண்டு பாக்கெட் வந்து கிரீன் கலர் ஆவின் பால் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் 25 ரூபாய், 1/2 லிட்டர் ஒரு பாக்கெட்டு. ரெண்டு பாக்கெட் 1 லிட்டரு 50 ரூபாய். மில்கி மிஸ்ட் தயிர் பாக்கெட் வந்து 200 கிராமு, 1 15 ரூபாய். ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன், 30 ரூபாய். நீங்கள் பார்க்குற ஃபுல்லுமே வந்து சேர்ந்து 1000 ரூபாய் வந்துருச்சு. இவ்வளோதான் நான் வாங்கியிருக்கேன், 1000 ரூபாய் அது.